இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல 44,000 சாலரி கிடைக்கிற மாதிரி ஒரு நர்சிங் ஆபீசருக்கு உண்டான ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 456 வேகன்சி கொண்ட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி நாளாக December 2022 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சாரி, இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லிங்க் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தற்பொழுது வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க வரோம். அதனால வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருவோம். ஜாப் லொகேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு புதுச்சேரியில் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். November 7 நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிசிக்கலி சேலஞ்சடு பீப்புளும் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 35 வரை இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கட் ஆஃப் டேட் பொறுத்தவரை 7/12/2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு மினிமம் 18 பூர்த்தி ஆயிருந்தா இந்த ஜாப்புக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. வேகன்சி பொறுத்தவரை 456 வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இதுல வந்து 433 வேகன்சி வந்து நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது யூஆர் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 23 போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு தனியாகவே ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு என்னெல்லாம் படித்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ மற்றும் பிஎஸ்சி வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடியதை நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து ஜாப்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி படித்தவங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிஎஸ்சி போஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது பிஎஸ்சி நர்சிங் சம்மந்தமான சர்டிஃபிகேட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது இந்தியன் நர்சிங் கவுன்சிலையோ அல்லது நர்ஸ் அண்டு மைல்டு வைஃபின் ஸ்டேட்லேயோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்டு மிட்வைஃப்ரி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நர்ஸாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 4 டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 90 அதாவது 1.5 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நர்சிங் ஆஃபீஸரை பொறுத்தவரையே வந்து எந்தெந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் மேட்டர்லேருந்து ஒரு 70% கொஸ்டின்ஸ் வரும். மீதி இருக்கக்கூடிய 30%, அதாவது 30 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. வருகின்ற November 7 அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை வந்து எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 80% போஸ்ட் ஃபார் நர்சிங் ஆஃபீஸர் அஸ் ரிசர்வ்டு ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட், 80% இதில் வந்து பெண்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அதில் வந்து 23 வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சடு பீப்புளுக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க. இதிலே வந்து பேமெண்ட்டு பற்றின இன்ஃபர்மேஷன், எக்ஸாமுக்கு பேமெண்ட்டு கட்ட வேண்டியிருக்கும், மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 1/12/2022 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேஷன்ஸ் ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரைய ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரி 1500 பே பண்ணணும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 1200 பே பண்ணணும், பிடபிள்யூ கேண்டிடேட் எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்ட தேவையில்ல. பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மனதன் பாய்.